Vanakkam, welcome to PSZ Chemistry channel for easy learning. So in the video eduk appdinu paathona inga ungalku munnadi vachirukka koodiya Educart NTA final Abhyaas NEET 10 mock papers with official OMR sheets strictly on NEET July 2022 new pattern series 1 mock papers 1 to 10. So idha pattina review da namma paakaporam. Actually idu vandu rendu series nammalku available a irukku, series 1 and series 2. So namma indha rendu series ulla poittu idhila enna enna irukku, enna enna kuduthirukanga, அதுக்கப்புறம் வந்துட்டு இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன் வந்து நான் இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாக்டா ஒரு 15 days தான் இருக்கு. ஸோ இந்த 15 days நம்ம கண்டிப்பா வந்து மாக் டெஸ்ட் எழுதணும். அந்த மாக் டெஸ்ட் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியா ஒரு ஒரு மாக் டெஸ்டா நம்மளுக்கு கிடைக்கும். சோ அதே மாதிரி அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ஸ் நம்ம கையில இருக்காது. ஆனா இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் மாக் பேப்பர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறாங்க. சோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணினா கூட நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு 10 மாக் பேப்பர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ஸும் கொடுக்கறாங்க. சோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து இப்ப நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். இப்ப நம்ம இந்த சீரீஸ் ஒன்னுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பாப்போம். ஆக்சுவலா இது வந்து நம்மளுக்கு ஒரு புக் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓபன் பண்ணோம்னா இது அப்படியே தனியா வந்து நம்ம பிரிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ பைண்டிங் இல்லாம ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ ஓபன் பண்ணின உடனே பார்த்தோம்னா இந்த பக்கம், சோ லெப்ட் சைட்ல நம்மளுக்கு இந்த புக்கினுடைய ஆத்தர்ஸும் எடிட்டரும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஆத்தர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் இவங்களை பார்க்கும் பொழுது இவங்க எல்லாருக்குமே வந்து மோர் தென் 4 இயர்ஸ் நீட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் தான். சோ அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கணும், நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணணும், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே நீட் பேட்டர்ன்ல நம்மளுக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுல இருக்கிறது க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்கு. சோ எத்தனை க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா 10 க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும். சோ நம்பர் இங்க 1 ஸ்டார்ட் ஆகுது, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சோ டோட்டலா 10 க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பருக்கும் ஒரு ஒரு ஓஎம்ஆர் ஷீட். சோ மொத்தம் 10 ஓஎம்ஆர் ஷீட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து நம்மளுக்கு ஆன்சர் கீயும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இதை ஓபன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மாக் டெஸ்ட் அப்படின்னா அதனுடைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 10 மாக் டெஸ்டுக்கும் அதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆன்சர்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நமக்கு வந்துட்டு ஃபுல் லென்த் எக்ஸ்பிளனேஷனோட தான் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இந்த ஆன்சர் கீல இந்த பக்கம் பேஜ்ல, சோ லெஃப்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணணும்னா இந்த ஸ்பெசிபிக் மார்க் டெஸ்டுக்கான எக்ஸ்பிளைன்டு பார்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சோ இந்த கியூஆர் கோட் ஒர்க் ஆகுதா அப்படின்னா ஒர்க் ஆகுது. பர்சனலா நான் வந்து செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம ஒரு க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து அந்த க்வெஸ்சன் பேப்பர் உள்ள நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த க்வெஸ்சன் பேப்பர்ல அந்த ஃப்ரண்ட் பேஜினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, எப்படி வந்து நம்ம ஒரு எக்ஸாமுக்கு போகும்பொழுது எப்பொழுதுமே ஃப்ரண்ட் பேஜ்ல முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சோ எக்ஸாம்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, க்வெஸ்சன் பேப்பர் உள்ள என்னென்ன இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அந்த ஸ்டூடெண்ட் ஃபில் பண்ண வேண்டிய பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்டே வந்து ப்ரொவைட் பண்றாங்க, டைரக்டா க்வெஸ்சன்ஸ் கொடுக்காம இதை கொடுக்கறாங்க அப்படின்னா, நம்ம இந்த க்வெஸ்சன் பேப்பரை எடுத்துட்டு ஒரு இடமா உட்கார்ந்து 3 மணி நேரத்துக்கு நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்ம ஒரு நீட் ஹாலுக்குள்ள எப்படி உட்கார்ந்துருப்போமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தான் இதே மாதிரி பேட்டர்ன்ல அவங்க க்வெஸ்சன் ரெடி பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கும் பொழுது நம்ம ஹால்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம அங்க போய் ஃபில் பண்ணும்போது தப்பு இல்லாம ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்க பிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ பிசிக்ஸ்
நம்ம க்வெஸ்சன் பேப்பர் உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு பேட்டர்ன் வந்து ஏற்கனவே தெரியும் இல்லையா. மொத்தம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி நாலு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 50 க்வெஸ்சன்ஸ் வரப்போகுது. அந்த 50 க்வெஸ்சன்ஸ்ல நம்ம 45 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண போறோம். சோ 50 க்வெஸ்சன்ஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 35 ஒரு பார்ட்டாகவும் 15 ஒரு பார்ட்டாகவும் பிரிச்சிருப்பாங்க. 35 வந்து கம்பல்சரியா எழுத வேண்டிய க்வெஸ்சன்ஸ். அந்த 15ல 10 க்வெஸ்சன்ஸ் நம்ம அட்டன் பண்ணலாம், 5 க்வெஸ்சன்ஸ் நம்மளுடைய சாய்ஸ். ஸோ டோட்டலா 4 சப்ஜெக்ட்லையும் சேர்த்து 200 க்வெஸ்சன்ஸ் வரும். அதுல நம்ம வந்து 180 க்வெஸ்சன்ஸ் எழுத போறோம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் பேட்டர்ன். இப்ப இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏ ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல ஸ்டார்ட் ஆகி க்வெஸ்சன் நம்பர் 35ல முடியுது. ஸோ செக்ஷன் பி 36ல ஸ்டார்ட் ஆகுது, 50ல முடியுது. ஸோ 50 க்வெஸ்சன்ஸ் கரெக்டா இருக்கு. இங்க வரும்போது கெமிஸ்ட்ரியில செக்ஷன் ஏ 51ல ஸ்டார்ட் ஆகி 85ல முடியுது. ஸோ 85ல முடியுது. செக்ஷன் பி வந்து 86ல ஸ்டார்ட் ஆகி 100ல முடியுது. அடுத்தது ஜுவாலஜி கொடுத்திருக்காங்க, செக்ஷன் ஏ 101ல ஸ்டார்ட் ஆகுது, 135ல முடியுது. செக்ஷன் பி 136ல ஸ்டார்ட் ஆகி 150ல முடியுது. அடுத்தது பாட்னி கொடுத்திருக்காங்க, ஸோ பாட்னில செக்ஷன் ஏ 151ல ஸ்டார்ட் ஆகுது, 185ல முடியுது. செக்ஷன் பி 186ல ஸ்டார்ட் ஆகி 200ல முடியுது. ஸோ 200 க்வெஸ்சன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளோ எழுத போறோம், 45 க்வெஸ்சன்ஸ் எழுத போறோம். ஸோ டோட்டலா 180 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண போறோம். இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த பேஜும் நம்மளுக்கு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க். ஸோ நம்மளுடைய ரஃப் ஒர்க்கை இதுல பாத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பர். சோ இதே மாதிரி பேட்டர்ன்ல நம்மளுக்கு 10 க்வெஸ்சன் பேப்பரும் கொடுத்துருக்காங்க. சோ க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு வருவோம். சோ இங்க ஓஎம்ஆர் ஷீட்டினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ரோல் நம்பர் நம்ம ஃபில் பண்ண போறோம். சோ இதெல்லாம் வந்து ஜென்ரலா நம்ம செய்யக்கூடியது. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஷேடிங் பார்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, க்வெஸ்சன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ரெஸ்பான்ஸுக்கு நம்மளுக்கு 1, 2, 3, 4 ரவுண்ட் பிளாங்க் கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்கள எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பார்ட் வந்து செக்ஷன் ஏ. சோ எல்லாத்துலயுமே 35 க்வெஸ்சன்ஸுக்கு இங்கே முடிஞ்சிருது. அடுத்தது செக்ஷன் பி. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு 15 கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும், 10 அட்டெம்ப்ட் பண்ணணும். சோ மேல் பார்ட் வந்து செக்ஷன் ஏக்கு, கீழே பார்ட் வந்து செக்ஷன் பிக்கு. சோ இதுதான் வந்துட்டு இந்த க்வெஸ்சன் பேப்பர் கூட நம்மளுக்கு கொடுத்தா ஓஎம்ஆர் ஷீட்டினுடைய மாடல். இப்ப இது கூட நம்மளுக்கு இந்த புக்ல வேற என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, இந்த பக்கம் அந்த புக்கை ஓபன் பண்றோம் இல்லையா, ஓபன் பண்ண உடனே லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த பேஜ்ல நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. சோ ஒரு எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைம் மேனேஜ்மெண்ட். நம்மளுக்கு கொடுத்த டைம்ல நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருக்கணும், எக்ஸாம முடிச்சிருக்கணும். இப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல கீழே நம்மளுக்கு டைமும் கொடுத்துட்டாங்க, மொத்தமா 3 hours 20 minutes பேப்பர். அப்ப டோட்டலா நம்மளுக்கு 200 minutes கிடைக்கும். இப்ப அதுக்கு கீழே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்ல நம்ம பிசிக்ஸுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ, பாட்னிக்கு எவ்வளோ, ஜுவாலஜிக்கு எவ்வளோன்றத பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிசிக்ஸ் மட்டும் பார்ப்போம். பிசிக்ஸ் வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பி. செக்ஷன் ஏல 35 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. சோ டோட்டலா 140 மார்க்ஸ். அப்போ ஒவ்வொரு மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சனுக்கும் நான் எவ்வளவு டைம் எடுத்துக்கணும், லெஸ் தேன் 1 minute எடுக்கணும். அதே மாதிரி செக்ஷன் பில மொத்தம் 15 க்வெஸ்சன் இருக்கும், அதுல நம்ம 10 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண போறோம். சோ டோட்டலா 40 மார்க்ஸ். ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் நான் லெஸ் தேன் 2 minutes எடுத்துக்கணும். அப்ப டோட்டலா பிசிக்ஸுக்கு நான் எவ்வளவு டைம் வந்து மேக்சிமம் எடுத்துக்கலாம் அப்படின்னா 60 minutes. கெமிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி 50 minutes. பாட்னிக்கும் ஜுவாலஜிக்கும் 30 minutes. சோ இந்த இடத்துல டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா அவங்க 170 minutes நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா டோட்டல் மினிட்ஸ் வந்து எவ்வளவு சொன்னேன், 200 minutes சொன்னேன். ஆனா இவங்க கொடுத்துருக்க இந்த ஷெட்யூல் வந்து எவ்வளவுல கொடுத்துருக்காங்கன்னா 170 minutes கொடுத்துருக்காங்க. அப்ப மீதம் இருக்கக்கூடிய 30 minutes எந்த பார்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. சோ நெக்ஸ்ட் 30 minutes
So revision time 30 minutes எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா revision time. So revision அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. Retry unattempted multiple choice questions. So நம்ம ஏதாவது அட்டம் பண்ணாம இருந்த க்வெஸ்சனை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்லது ரீசெக் டிஃபிகல்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், நம்ம மறுபடியும் ஒரு கஷ்டமான ஒரு கொஸ்டினை நம்ம கரெக்டா போட்டிருக்கோமா இல்லையான்றத செக் பண்ணிக்கலாம். ரிவ்யூ ஓஎம்ஆர் ஷீட் கரெக்ட் மார்க்கிங். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு, கண்டிப்பா நம்ம வந்து ஒரு தடவை செய்ய வேண்டியது. நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட்ஸை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நம்ம வந்து கரெக்டான ஆன்சர்ஸுக்கு கரெக்டான மார்க்கிங் கொடுத்துருக்கோமான்றத கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ இந்த 30 மினிட்ஸ்ல நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அதுக்கும் வந்து ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா நம்மளுக்கு அவங்க கொடுக்குற 200 மினிட்ஸ் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பக்கா சார்ட் இது. ஸோ நம்ம இதை கூட வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பிராக்டிஸ் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாம்ல வந்து நம்மளுக்கு கொடுக்குற டைம்ல நம்ம வந்து எல்லா பார்ட்டையும் குவெஸ்டின்ஸையும் கம்ப்ளீட்டா அட்டன் பண்ணி ரீவெரிஃபிகேஷனும் நம்ம பண்ணிட்டு வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 10 மார்க் பேப்பர்ஸும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பேப்பர் தான். ஸோ இது வந்து சீரீஸ் 1. இதே பேட்டர்ன்ல தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சீரீஸ் 2 கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் 2 இதே மாதிரி உள்ள ஓபன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 10 க்வெஸ்சன் பேப்பர் இருக்கு, ஒரு ஆன்சர் கீ இருக்கு, 10 OMR ஷீட் இருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு நம்பர் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11 இருந்து ஸ்டார்ட் ஆகி 20 முடியுது. ஸோ இதுலக்கு கீ வந்து இங்க அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 11 இருந்து 20 வரைக்குக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டீடைல்டு சொல்யூஷன் வேணும்னா இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இது உள்ளேயும் அதே பேட்டர்ன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பாட்னி, அப்புறம் ஜுவாலஜி. ஸோ டோட்டலாக 200 க்வெஸ்டின்ஸு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் 180 க்வெஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போகிறோம். லாஸ்டில் 2 பேப்பர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரஃப் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து இருக்கிறது வந்து ஒரு 15 கையில் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு சீரீஸ் வந்து நீங்கள் வாங்கி இதை ப்ராக்டிஸ் பண்ணுனா கூட உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ நல்லது, முடியாத பட்சத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் பேப்பர்ஸ் ஆகுது நீங்கள் அட்டன் பண்ணணும். இது வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போயிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம், இந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி மார்க் பேப்பர்ஸ் ஒரே டைம்ல நம்ம கையில வித் சொல்யூஷனோட அவைலபிளா இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு அவங்க கையில சொல்யூஷன் கொடுக்கல, நான் அதை மீன் பண்ணி சொல்லல, நம்மளுக்கு அவங்க ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எக்ஸ்பிளைன்டு சொல்யூஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.